திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நிலையில்லா பாவங்களான குழந்தை பாக்கியத்திற்கு விதி கொடுப்பினை அவசியம் இல்லையா? பிறகு அநேக தம்பதியர் குழந்தை பாக்கியம் இன்றி ஏங்கி இன்னல்கள் பல அனுபவித்து இறுதியில் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள், இதை எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது, நாம் அந்த மனித வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள்னு. அதாவது ஒரு சம்பவம் வந்து திரும்ப திரும்ப கடைசி வரைக்கும் நமக்கு ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது நிலையான விஷயங்கள்னு சொல்கிறோம். அதில் 1, 2, 6, 7, 10 பாவங்கள், மற்றது நிலையற்ற பாவம் சொல்கிறோம். இந்த குழந்தை பிறப்பு என்பது ஏன் நிலையற்றதுன்னா, இந்த பாவத்துடைய காரகம் ஒரே அமைப்பில் இருக்காது. இப்போ நீங்கள் 5வது பாவத்தை எடுத்திங்கன்னா, குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசில் அவர்களுக்கு விளையாட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே அந்த விளையாட்டே கொஞ்சம் வீர விளையாட்டு மாதிரி மாறும். அப்புறம் 5வது பாவம் காதல்னு மாறும். அப்புறம் 5வது பாவம் வந்து குழந்தை பிறப்புன்னு மாறும். அதுக்கப்புறம் 5வது பாவங்கிறது அழகுபடுத்தி கொள்ளுதல், உணர்ச்சி வசப்படுதல், இந்த மாதிரி அது 5வது பாவத்துடைய காரகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று ஆக்சுவலாக பொது 5வதுங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவருடைய உடலில் இருக்கும் இயற்கையினுடைய தன்மை. ஒரு 5வது பாவம் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் வளர்த்துருக்கோ அந்த அளவுக்கு அந்த அந்த உடம்பு, அவருடைய உடம்பு இயற்கைத்தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கிறன்னு அர்த்தம். உடம்பு வந்து மென்மையாக இருக்கிறது, வளைந்து கொடுக்குற தன்மையில் இருக்குது, ஒரு ஒரு உயிரினை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி உடலோட அமைப்பு கூட ஒரே மாதிரி இருக்காது. உடம்போட அமைப்பு, செல்கள் வந்து மறைந்து புதிய செல்கள் உருவாவதல் அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு ஒரு உயிரோட ஒரு தன்மையே. அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விதி கொடுப்பினை கெட்டு போச்சு அப்படின்னாவே 5வது பாவத்துடைய கொடுப்பினையோ, புத்திரக்காரகன் குருவோட கொடுப்பினையோ 4, 8, 12 அப்படின்னு நமக்கு தொடர்பு கொள்ளும்போது, அது வந்து குழந்தை பாக்கியம் என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இது அதே ஜாதகத்தில் 4வது பாவம் நல்லா இருந்தால், 4வது பாவம் 1, 3, 7, 11 அப்படின்னா, அதாவது இயற்கையுடைய அனுகிரகம் என்பது 5வது வீடு, இயற்கை அல்லது இறைவன் அப்படின்னு சொல்லலாம். 4வது இடங்கிறது மனித முயற்சி, அது வந்து தெய்வ தெய்வ பலம் அப்படின்னு எடுத்தனா தெய்வத்துடைய அனுகிரகம் சொல்லலாம். 4வது விட மனித முயற்சின்னு சொல்லலாம். இந்த 5வது பாவம் யார் யாருக்கெல்லாம் வீக் ஆகிட்டு, குரு வீக் ஆகிட்டு, லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவர்களுக்கு 4வது பாவம் நல்லா இருந்தாலும் கூட, 4வது பாவங்கிறது செயற்கை முறையில் கருத்தரித்தல் இந்த மாதிரி. அதேமாதிரி 6வது பாவம் கூட குழந்தை பிறப்புக்கு ஒரு சாதகமான பாவம் தான். எப்படின்னா 6வது பாவங்கிறது மருந்து மாத்திரைகளை சொல்லக்கூடியது. இந்த இது இந்த 6வது பாவங்கிறது 5வது வீட்டையோ அல்லது 9வது வீட்டையோ இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் கூட, மருந்து மாத்திரைகள் அவர்களுக்கு, அவர்கள் எப்படி நினைக்கிறாங்களோ, எந்த விஷயத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் உதவும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த 5வது பாவங்கிறது கொஞ்சம் வீக்காக போயிட்டதால் மட்டுமே ஒருத்தருக்கு, ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜாதகம் எடுக்கும்போது சாதாரணமாக இன்றைக்கி எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ஒரு 100 ஜாதகம் எடுக்கிறீங்கன்னா அதில் 30% 5வது பாவம் 4, 8, 12 தொடர்பு கொண்டு தான் செய்யும். ஏன்னா 12 பாவத்தில் 4, 8, 12ங்கிறது ஒரு 25% இருக்கக்கூடிய அமைப்பு தான், அது கலக்காமலாம் வராது, 30%. அதுக்கப்புறம் நமக்கு புத்திரக்காரகன் குரு இந்த மாதிரி பார்க்கும்போது 15% ஆகிடுது. அப்போது ஜென்ரலாகவே இன்றைக்கி மருத்துவ உலகமே என்ன சொல்லுதுன்னா, 6 தம்பதியில் 1 தம்பதியருக்கு மலட்டுத்தன்மை இருக்குது, அதுதான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் தான். ஏன்னா காலங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே செயற்கை அப்படிங்கிற 4வது பாவத்தை நோக்கி வரதால குழந்தை பிறக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. இதில் கொடுப்பனை நல்லா இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. கொடுப்பனை பலவீனமாகிறவங்களுக்கு தசாபுத்தி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே ஒரு கேள்விக்கு நான் சொன்ன மாதிரி, இந்த 3வது பாவத்துடைய தாக்கம், லக்னத்தில் 3வது பாவம் நடக்கிற தசையில், 3வது பாவம் தொடர்ந்து 3 புத்தி நடக்கிறதுல, அதில் 3வது பாவம் இந்த மாதிரி வரும்போது அவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியங்கிறது கிடைச்சிது சார். அதாவது 3வது பாவங்கிறது என்னென்னா, இயற்கையுடைய சக்தியை ரொம்ப வேகமாக உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் 3வது பாவம். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிற வகையில் அது மாறிக்கொண்டே இருக்குது பார்த்தீங்களா. இதை அதிகப்படுத்தக்கூடிய பாவம் தான் இந்த 3வது பாவமே. அப்போ நடக்கிற புத்தியில் ஒரு 3 புத்தி தொடர்ச்சியாக வரும்போது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் வரும்போது, அது ஈஸியாக வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஒரு சாத்தியமாகுது. அதாவது அகம் சார்ந்த விஷயத்தையும் புறம் சார்ந்த விஷயத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கணுமா, அகம் சார்ந்த விஷயம் உடனே மாறாது, அது மாற்றங்கள் அடையிறதுக்கு சில லேட்டாகும். புறம் சார்ந்த விஷயங்கள் உடனே மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை உருவாக்குறதுங்கிறது அதை நம்ம வெயிட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தருக்கு உயிரணுக்கள் வந்து, அதாவது 60 மில்லியன் இருக்கணுன்றது பொதுவான
ஒரு கால்குலேஷன், ஒருத்தருக்கு 10 மில்லியன் இருக்குது அப்படின்னா அவருக்கு 1 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் 50 மில்லியன் ஆக்க முடியாது. ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கும்போது தான், 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையோட விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுல திடீர்னு டெவலப் ஆகாது. ஆனால் அந்த 3வது பாவங்கிறது கொஞ்சம் அது வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு நாமினல் கண்டிஷனில் இருக்கிறத விட அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதால தசாபுத்திகள் மூலமாக இங்கே வந்து குழந்தை பிறத்துக்கலாம். இங்கே தசா அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம் சொல்கிறோம். அதாவது நிலையற்ற பாவங்களுக்கு தசாபுத்திகள் மிகப்பெரிய அளவுக்கு யூஸ் ஆகும், நிலையான பாவங்களுக்கு தசாபுத்தி பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நிலையான பாவங்களுக்கு தசாபுத்தி வேணா இப்போ விட்டுட்டா, இப்போ உதாரணத்துக்கு 7வது பாவத்திற்கு கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போச்சு, நடக்கிற தசை நல்லா இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் அந்த தசையில் வரக்கூடிய ஒரு சின்ன புத்தி வீக்கானாலும் கூட அது பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விதி என்பது பாறை மாறி தசாபுத்தி உளி மாறி. இங்கே தசாபுத்திகளுடைய பங்களிப்பு தான் சார் இதை உணர்த்துது. அதாவது நிலையற்ற பாவங்களுக்கு தசாபுத்திகளுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.